ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி சட்னி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி இஞ்சி சட்னி. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய், இஞ்சி கொஞ்சம், பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி. இது வந்து சட்னிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுடலாம். இந்த ஆயில் விட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நம்ம குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கிறலாம். இந்த சட்னிக்கு நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கூட இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லி கொஞ்சமாக போட்டுடலாம். நிறைய போட தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு தக்காளி பழத்தையும் அதோட போட்டுடலாம். தக்காளி நான் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இந்த சட்னிக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயமே வந்து நல்ல ஒரு கெட்டியாக அந்த சட்னி வந்து வரும். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். நம்ம எல்லாருக்கும் இட்லியை விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இட்லியவே ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்லான்ற அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளியோடு நம்ம போட்டிருக்க இஞ்சி இருக்கு பாருங்களேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த சட்னிக்கு. அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் சட்னி அரைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலில் நம்ம சட்னியை மாற்றிடலாம். இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி தான் போட்டேன். சட்னி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டேன். ஸோ கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கடவுளத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். தாளிப்பும் போட்டாச்சு சட்னியில். இப்போ நம்மளோட சுவையான தக்காளி இஞ்சி சட்னி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு மட்டும் இல்லை, இந்த சட்னி தோசை, அட தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண தக்காளி இஞ்சி சட்னியோட ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபியோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.